கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்மேல் பர்வதத்திலே திரும்பவும் எலியாவை நாம் சந்திக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18:21 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் தியானிக்க போகிற ஆண்டவரே, கர்மேல் பர்வதத்தில் எலியா மூலமாய் நீர் நடப்பித்த காரியங்களை தியானிக்க போகிற அந்த வசனங்களை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. நாங்கள் பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திர மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே எலியா சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து 1 ராஜாக்கள் 18:19 40வது வசனம் வரை நாம் தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால், அவர்கள் கர்த்தரையும் சேவித்தார்கள், பாகாலையும் சேவித்தார்கள். இன்றைக்குரிய ஆவிக்குரிய வட்டாரங்களிலும் இப்படிப்பட்ட நிலைமை மிக தாராளமாய் காணப்படுகிறது. சபைக்கு உள்ளேயும் காணப்படுகிறது, சபைக்கு வெளியேயும் காணப்படுகிறது. தொடர்ந்து நாம் அந்த காரியங்களை தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 20:31-39 வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள், வானராக்கினிக்கு அவர்கள் அப்பம் சுட்டு வானமண்டல சேனைகளை பணிந்து கொண்டார்கள், புறஜாதியாருடைய எல்லா மார்க்கங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தேவாலயத்திலே சென்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் எலியா ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட, இயேசுவுக்கு முன்னோடியாக அந்த நாளிலே வந்திருந்த எலியா, அவர் சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், ரெண்டு பேரையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம், நீங்கள் இந்த 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க வேண்டாம் என்று சொல்கிறார். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் நம்மால் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. இந்த சத்தியத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்குரிய ஆவிக்குரிய வட்டாரத்திலே இந்த அவல நிலை காணப்படுகிறது. தேவனுக்கும் ஊழியம் செய்கிறார்கள், உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்கிறார்கள். உபாகமம் 6:4-5 நாம் வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூற வேண்டும் என்று வாசிக்கிறோம். அதை புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரதான கட்டளை அதுதான், நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் கூட நீங்களும் நானும் அன்பு கூற வேண்டும். ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற சிலர், அவர்கள் தேவனையும் ஆராதித்தார்கள், உலகத்தையும் ஆராதித்தார்கள். அந்த சூழ்நிலையில் எலியா கேட்ட கேள்விதான், எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனையும் மரணத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஒரே நேரத்தில் விரும்ப மாட்டானோ, அதே போல எந்த ஒரு மனிதனும் தேவனை ஆராதிக்கிற, உண்மையாய் தொழுது கொள்கிற எந்த ஒரு மனிதனும் உலகத்தை ஆராதிக்க முடியாது, பாகாலை ஆராதிக்க முடியாது. எனவே தான் யோசுவாவின் புத்தகத்திலே 24:14-15 வாசிக்கும் போது யோசுவா அழகாக சொல்லுவார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததென்று கண்டால் யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு கூட ஆராதிக்க தவறுகிற ஒரு அனுபவத்தை தான்
எலியா சொல்லும்போது ரெண்டு நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். இது எலியாவுடைய பக்தி வைராக்கியம். 18வது வசனத்திலே, அதே 1 ராஜாக்கள் 18வது வசனத்திலே அவர் சொல்கிறார், இஸ்ரவேலிலே காணப்பட்ட அந்த பாவத்தை கண்டு அவர்கள் உலகத்தையும் ஆராதித்தார்கள், தேவனையும் ஆராதித்தார்கள், பாகால்களை அவர்கள் வணங்கினார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவனண்டையில் திருப்புவதற்கு அன்றைக்கு எலியா அனுப்பப்பட்டது போல, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டார். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நவம் ஒவ்வொருவரும் அந்த குந்தி குந்தி நடக்கிறவர்களை இயேசுவனண்டையிலே திருப்புவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறார், நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பியிருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கிரியை செய்கிறதல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய முழு கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதென்றால், நிச்சயமாக நீங்களும் நானும் தேவனையும் பாகால்களையும் ஆராதிக்கிற ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்களை நீங்களும் நானும் தேவனண்டையிலே வழி நடத்துவோம். பவுல் அப்போஸ்தலருக்கு இந்த வைராக்கியம் இருந்தது. கலாத்தியர்கள் இந்த நிருபம் 1வது அத்தியாயம் 10வது வசனத்திலே அவர் அழகாக சொல்லுவார், நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேனா அல்லது மனிதனுக்காக ஊழியம் செய்கிறேனா. அதே கருத்தை 1 தெசலோனிக்கேயர் 2வது அத்தியாயம் 4வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். அவர் மனிதனை பிரியப்படுத்துவதற்காக ஊழியம் செய்யவில்லை, மனிதரிடத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரிப்பதற்காக பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்யவில்லை. காணிக்கைக்காகவோ அல்லது மற்ற எந்த நன்மைக்காகவோ உபகாரங்களுக்காகவோ அவர் அன்றைக்கு பிரசங்கிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்கிற ஒரு பரிசுத்தவானாக பவுல் அப்போஸ்தலர் காணப்பட்டார், யோவான் காணப்பட்டார், எலியா காணப்பட்டார். அவர்கள் கண் சாடையாக அவர் எதையும் அவர்கள் விட்டுவிடவில்லை. மனுஷனை பிரியப்படுத்துவது அவர்களுடைய நோக்கமாயிருக்கவில்லை, தேவன் அண்டையில் ஜனங்களை மனம் திரும்ப செய்வதே அவர்களுடைய நோக்கமாயிருக்குது. அன்றைக்கு அக்கினியினாலே யார் எந்த தெய்வம் பதில் அளிக்கிறாரோ அந்த தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று எலியா சவால் விட்ட நேரத்திலே இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அக்கினிக்காக அவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த இடத்துல எலியா பரியாசம் பண்ணின அந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்றால், நீங்களும் நானும் தேவனை அறியாதவர்களை பரியாசம் பண்ணுவதற்காக அழைக்கப்படவில்லை, அல்லது தேவனை அறியாத ஜனங்களை பெறாம் கிண்டல் வார்த்தைகளால் பேசுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. நீங்களும் நானும் தேவனை அறியாத ஜனங்களை தேவனண்டையில் வழி நடத்துவதற்கு ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும். இயேசுவுக்கு இது அவர் முன்னோடியாக இதை காட்டுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, ஆரம்பித்த உடன் என்று சொல்லலாம், கானா ஒரு திருமணத்திலே அந்த தண்ணீரை ரசமாக மாற்றி, அந்த யோவான் 2வது அத்தியாயத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தண்ணீரை ரசமாக மாற்றின அந்த அற்புதம் முடிந்த உடனே 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். யூதருடைய பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகைக்கு அவர் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கிறார். அங்கே வியாபார கூடமாக, வியாபார ஸ்தலமாக, கள்ளர் குகையாக அன்றைக்கு இருந்த தேவாலயத்தை அவர் பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனை ஆராதிக்க வேண்டிய இடத்துல, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல, தேவன் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டிய இடத்துல ஒரு மனிதன் தன்னை உயர்த்துவானேயானால், அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அங்கே உயர்த்துவானேயானால், அது தேவனுடைய பார்வையிலே கள்ளர் குகையாய் காணப்படுகிறது. நீங்களும் நானும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் மாத்திரம் மகிமைப்பட வேண்டிய இடத்துல இன்னொரு மனிதனை குறித்தோ அல்லது இன்னொரு ஊழியக்காரரை குறித்தோ ஒரு போதகரை குறித்தோ அங்கு உயர்த்தி அங்கு மேன்மைப்படுத்தி பேசுவதை ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அங்கே அந்த யோவான் 2வது அத்தியாயத்திலே அவர் என்ன செய்கிறார், அந்த அவர்களை விரட்டி அவர்களை அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். அவருடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார். அதே போல தன்னுடைய ஊழியத்தை அவர் முடிக்கிற நாட்கள் நெருங்கி வரும்போது, கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக, தன்னை ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதற்கு முன்பாக,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 45-46 வசனங்களை பாருங்கள். திரும்பவும் அந்த கள்ளர் குகையாய் காணப்பட்ட ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். இது தேவன் விரும்பாத ஒரு அருவருக்கிற ஒரு காரியம். தேவனுடைய சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே, ஆராதனை நேரங்களிலே மனிதர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி பேசுவது அல்லது மற்றவர்கள் மூலமாய் தாங்கள் மேன்மைப்படுவதை ஆண்டவர் அருவருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு மனிதனையோ, ஒரு ஊழியரையோ, ஒரு போதகரையோ அத்தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறோமே ஆனால், அல்லது நம்மை பற்றி புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறோமே ஆனால், நாம் பட்ட உபத்திரவங்கள், நாம் பட்ட பாடுகளை மேன்மையாக சொல்லி கொண்டிருப்போமே ஆனால், ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் திட்டமும் தெளிவுமாக பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அந்த பலிபீடம் வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் தரையின் மேலாக கட்டப்பட்டது. ஏன் அந்த எலியா அந்த பலிபீடத்தை தரையின் மேல் கட்டினார் என்றால், அன்றைக்கு இருந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அந்த பலிபீடத்திற்கு கீழாக அவர்கள் ஒரு சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பை வைத்து அதன் மூலமாக அவர்கள் நெருப்பை மூட்டி மேலே அக்கினி எரிவது போல ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருந்த காலம். இன்றைக்கும் அந்த ஏமாற்றம் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். எங்கேயோ அக்கினி தெரிகிறது, விளக்கு தெரிகிறது என்று கோடா கோடி ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு எலியா தரையின் மேல் 12 கற்களை வைத்து அந்த 12 கற்கள் மூலமாக தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு அவருடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார். அவருடைய ஒரே நோக்கமெல்லாம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அண்டையிலே திருப்ப வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் இதுவரை இருக்குமே ஆனால், இன்றைக்கு அந்த பலிபீடத்தை செப்பனிடும்போது அக்கினி இறங்கும். அக்கினியினால் கர்த்தர் நமக்கு உத்தரவருளுவார். தேவனை அறியாத ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் அண்டையில் ஓடி வருவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்மேல் பர்வதத்தில் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரே வழிதப்பி போன இஸ்ரவேல் ஜனங்களை உம்மண்டையில் திருப்புவதற்காக அக்கினியின் மூலமாக உத்தரவு அருளிச்சு அந்த அக்கினியை இறங்க செய்து அந்த பலியை பட்சிக்க பண்ணி அங்குள்ள தண்ணீரை, மண்ணை, கல்லை அந்த அக்கினி பட்சிக்க பண்ணி ஜனங்கள் காணும்படியாக அங்கே ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அவர் நடப்பித்து கர்த்தரே தெய்வம் பாகால்கள் இனி தெய்வம் அல்ல என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக, எலி அந்த ஆகாப் ராஜா ஒத்துக்கொள்ளத்தக்கதாக, அந்த தவறான போதனைகளை கொடுத்த அந்த பாகால் தீர்க்கதரிசிகளும், விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகளும் சங்காரம் பண்ணப்படத்தக்கதாக அவனுடைய பக்தி வைராக்கியத்தை, உண்மையில் உள்ள நேச வைராக்கியத்தை எலியா காட்டினது போல, இந்த நாட்களில் நாங்கள் உமக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவிக்க, உம்மை மாத்திரம் மேன்மைப்படுத்த ஆண்டவரை, குறிப்பாக எங்களுடைய ஜெபத்தில், எங்களுடைய சாட்சியில், எங்களுடைய ஆராதனையில் நீர் மாத்திரம் மகிமைப்படத்தக்கதாய் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தரும்படியாய், இன்றைக்கு எங்களுடைய பலிபீடங்கள் செப்பரிடும்படியாய் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரே அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் செய்யாதிருந்து 2 நினைவுகளால் குந்தி நாங்கள் நடந்து கொண்டிருந்திருமே ஆனால், ஆண்டவரே இனி அப்படி அல்லப்பா, நீர் ஒருவரே தெய்வம் என்று மற்றவர்கள் காணும்படியான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.